ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 1-to-1 நேட்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேட்னா என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அதனுடைய டைப்ஸ் ரெண்டுமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 1-to-1 நேட்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். இந்த 1-to-1 நேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நேட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க, அதில் அதனுடைய டைப்ஸும் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நெட்ஒர்க்குள்ள ஒரே நெட்ஒர்க்கில் நிறைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிஹெச்சிபி மூலயமா இல்லை ஸ்டாட்டிக் மூலயமா யூஸ் பண்ணுறது, அந்த நெட்ஒர்க்குள்ளே யூஸ் பண்ணுறது ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, இந்த எல்லா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் வந்து ஜியோ கிட்டே இன்டர்நெட் வாங்குறீங்கன்னா வச்சிங்களேன், அவங்க ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நமக்கு இன்டர் கனெக்ட் ஆகிறதுக்கு, அதாவது இன்டர்நெட் வர்றதுக்காக அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம வாங்குகிறோம் இன்டர்நெட்டை. ஆனால் இந்த 1-to-1 நேட்டுன்றது என்ன, எந்த இடத்த யூஸ் ஆகுதுன்னா, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டத்தில் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா, அது கண்டிப்பாக ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அக்சஸ் பண்ணணும், அதாவது வெளியே இன்டர் கனெக்ட் ஆகணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்க சர்வரை இன்டர் கனெக்ட் பண்ணணும், இல்லை நம்ம இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுது, அந்த டைமில் ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸுக்குமே ஒவ்வொரு நேட் ஐபி அட்ரஸை ஆட் பண்ணும். ஓகேங்களா, யூனிக்யூவாக இருக்கும் அது, சரிங்களா. அது மூலமாக தான் நமக்கு வந்து நம்ம அக்சஸே பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது ஒவ்வொரு நேட் ஐபி அட்ரஸுக்குமே, சாரி, ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸுக்குமே ஒவ்வொரு நேட் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர் கனெக்டே பண்ணிக்கிறோம். பப்ளிக், அதாவது ஒரு ப்ரைவேட் இன்டர்னல் ப்ரைவேட் ஐபி அட்ரஸில் இருந்து எக்ஸ்டர்னல் பப்ளிக் ஐபி அட்ரஸை இன்டர் கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து 1-to-1 நேட்டே யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து இதுக்குன்னே வந்து ஒரு டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அது வந்து பல்ஸ் பாலிசி செக்யூரிட்டின்ற ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஐபி அட்ரஸுக்கும் ஒவ்வொரு நேட் அட்ரஸை அசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினாக இந்த டேபிள் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த நேட்டுன்றது வந்து ஃபயர்வாலையுமே இருக்கும், ரவுட்டர்லையுமே இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த நேட்டுன்றது வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து வேறு, அதாவது நம்ம ப்ரைவேட் ஐபி அட்ரஸில் இருந்து பப்ளிக் ஐபி அட்ரஸை இன்டர் கனெக்ட் பண்ணுறோம், இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு டொமைன், அதாவது ஒரு சர்வர்லேருந்து வேறு ஒரு சர்வர் அக்சஸ் பண்ணுறதுலேருந்து, எக்ஸாம்பிளாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறாங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து வேறு ஒரு கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனி இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, லோக்கல் ஏரியா மூலமா கனெக்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரிலாம் வந்து நேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இதை விட இன்னும் நிறைய இருக்குது நேட்லே, அதாவது 1-to-1 நேட்னா இவ்வளோ தான். நேட்டோட டைப்ஸ் நான் போட்டிருக்கேன், ஒரு தடவை பாருங்கள். இதை விட இன்னுமே நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடாக தேடுறாங்கல்ல ஜாப்ஸ், அவங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாகவே இருக்குது, நேட்டை பற்றி கேட்குறாங்க. அதனால் இதை மட்டும் இல்லாமல் நீங்களுமே இன்னும் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக இருக்கணுன்றதுக்காக தான் இது. அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது டெக்னிக்கல் வீடியோவோடு நான் வரேன். ஓகே.